Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் விடியல் தூரம் TNPSC சேனல். சேனல் டெய்லி என்ன பார்த்துருக்கோம்னா தினம் தமிழ் பத்துங்கிற டாப்பிக்கில் டெய்லி பத்து பத்து கொஸ்டின் பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கி வந்து ஏழாம் வகுப்பு இரண்டாம் வகுப்பில் இருக்க முக்கியமான கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ பார்க்க முடியாது, இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் டெய்லி நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் கொஸ்டின், இன்பத் தமிழ் கல்வி என்னும் பாடலை பாடியவர் யார்? இன்பத் தமிழ் கல்வி என்னும் பாடலை பாடியவர் யார்னா பாரதிதாசன். பாரதிதாசன் வந்து சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருப்பாங்க. அது எந்த நூலுக்காகனா பிசிராந்தியாருங்கிற ஒரு நாடக நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காங்க. ரெண்டையும் பார்த்துக்கோங்க, ரெண்டையும் கேட்பாங்க. அடுத்து ரெண்டாவது கொஸ்டின், சமண முனிவர்கள் பலரால் பாடப்பட்ட நூல் எது? சமண முனிவர்கள் பலரால் பாடப்பட்ட நூல் எதுனா நாலடியார். இந்த நாலடியார் வந்து பதினெண் கீழ்கணக்கு நூல்களை வந்து ஒன்று. அதுக்கடுத்து இந்த நாலடியாரில் எத்தனை வெண்பாக்கள் இருக்குன்னா 400 வெண்பாக்கள் இருக்குது. அடுத்து நாலடியாரோட சிறப்பு பேர்கள் என்னென்னா நாலடி 400 வேளாண்நேதம். இது வந்து திருக்குறளுக்கு இணையாக வந்து போற்றப்படுவது எது? இந்த நாலடியார் நூல். இதுவும் ரொம்ப முக்கியம், இதை நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து மூணாவது கொஸ்டின், வெள்ளத்தால் அழியாது வேந்தனால் வேகாது என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? வெள்ளத்தால் வேகாது வேந்தனால் வேகாது சாரி வெள்ளத்தால் அழியாது வேந்தனால் வேகாது என்ற வரிகளை வந்து எந்த நூலில் இடம்பெற்றிருக்குன்னா தனிப்பாடல் திரட்டுங்கிற நூலில் வந்து இடம்பெற்றிருக்கு. அடுத்து நாலாவது கொஸ்டின், நமது எதிர்காலத்தை உருவாக்கும் பள்ளிக்கு கோயில் என்று பெயர் வைத்தவர் யார்? நமது எதிர்காலத்தை உருவாக்கும் பள்ளிக்கு வந்து கோவில் சொல்லி பெயர் வைத்தவர் யார்னா பாரதியார். அடுத்து அஞ்சாவது கொஸ்டின், திருக்குறள் வகுப்புகள் நடத்தியும் தொடர் சொற்பொழிவுகள் நிகழ்த்தியும் திருக்குறளை பரப்பும் பணி செய்தவர் யார்? திருக்குறள் வகுப்புகள் நடத்தியும் தொடர் சொற்பொழிவுகள் நிகழ்த்தும் திருக்குறளை பரப்பும் பணி செய்தவர் யார்னா திருக்குறளார் வி முனியசாமி. திருக்குறளார் வி முனியசாமி இவங்க தான் திருக்குறள் வகுப்புகள் நடத்துவாங்க. அக்க திருக்குறளை பற்றி சொற்பொழிவுகள் வந்து நிகழ்த்துவாங்க. இவங்க எழுதின நூல்கள் என்னென்னா வள்ளுவர் உள்ளம், வள்ளுவர் காட்டிய வழி, திருக்குறளின் நகைச்சுவை, சிந்தனை களஞ்சியம், உலக பொதுமறை திருக்குறள், எல்லாமே திருக்குறள் சொல்லி தான் இவங்க எழுதியிருப்பாங்க. அதனால தான் இவர் எவ்வாறு அழைக்கப்படுதாங்கன்னா திருக்குறளார் சொல்லி அழைக்கப்படுதாங்க. யார்? வி முனியசாமி. அடுத்து ஆறாவது கொஸ்டின், கனவு என்னும் இலக்கிய இதழை நடத்தியவர் யார்? கனவு என்னும் இலக்கிய இதழை நடத்தியவர் யார்னா சுப்ரபாரதி மணியன். சுப்ரபாரதி மணியன் அவர்கள் தான் கனவு என்னும் இலக்கிய இதழை வந்து நடத்திட்டு வராங்க. இவங்க வேறு என்னென்ன நூல்கள்லாம் எழுதியிருக்காங்கன்னா பள்ளி மறுதரப்புங்கிற ஒரு கதை எழுதியிருக்காங்க. அடுத்து பின்னல், வேட்டை, தண்ணீர் யுத்தம், புத்துமன், கலை சொல்லும் கலை, இது எல்லாமே இவங்க எழுதிய கதை நூல்கள். அடுத்து ஏழாவது கொஸ்டின், நன்னூல் என்னும் இலக்கண நூலை எழுதியவர் யார்? நன்னூல்ங்கிற இலக்கண நூலை எழுதியவர் யார்னா பவனிந்தி முனிவர். இந்த பவனிந்தி முனிவர் அவர்கள் வந்து ஓரெழுத்து ஒரு மொழிகள் வந்து எத்தனை சொல்கிறாங்கன்னா 42 ஓரெழுத்து மொழிகள் வந்து எத்தனைன்னு சொல்லி யார் சொல்கிறாங்க? பவனிந்தி முனிவர் சொல்கிறாங்க. எத்தனை சொல்கிறாங்க? ஓரெழுத்து ஒரு மொழிகள் 42 சொல்லி யார் சொல்கிறா? பவனிந்தி முனிவர். இதுவும் கேட்பாங்க, நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து எட்டாவது கொஸ்டின், காலத்தை காட்டும் பகுபத உறுப்பு எது? காலத்தை காட்டும் பகுபத உறுப்பு எதுனா இடைநிலை. மொத்த பகுபத உறுப்புகள் வந்து 6 இருக்குது. அது அவை என்னென்னலாம் பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரிய, விகாரம், இது எல்லாமே பகுபத உறுப்புகள். இதில் காலத்தை காட்டும் பகுபத உறுப்பு எதுனா இடைநிலை. அடுத்து பொருள் தருக கொடுத்துருக்காங்க. வெப்புனா அதோடய பொருள் என்னதுன்னா மலை. கலனினா என்ன அர்த்தம்னா வயல்னு சொல்லி அர்த்தம். அடுத்து பரிதினா கதிரவன், வைப்புலினா பொருள் சேமித்து வைக்கும் இடம். அடுத்து பத்தாவது கொஸ்டின், இளமையில் கல் என்றவர் யார்? இளமையில் கல் என்றவர் யார்னு சொன்னவர் யாருன்னா ஔவையார். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.